my channel my dress ponnu so in the video pathina mulaka mulaka college students kaga girls kaga so daily kaalaiyila college kalambodhu namakku rendu periya tension varum onnu enna da dress podradhu rendavathu enna hassle pandradhu appadina so first irukkira prachnaki apparama na video podren ipodiki pathina nama hairstyle neenga vandu daily ena hassle panika romba simple ah irukum series ah enakku hairstyle ku konja dooram ayana na en avlova interest kaatamaten adukku so adukku time spend panna maten so romba simple ah போது உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளவு தானா அப்படின்னு இருக்கும் பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கே வந்து பிடிக்கும் சோ ஏழு நாளுக்கு ஏழு ஹேர் ஸ்டைல் என்னடா காலேஜ் அஞ்சு நாள் ஆறு நாள் தான் இவ விட்டா ஏழு நாள் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல வெளியே போனா கூட ஹேர் ஸ்டைல் போட்டு போங்க ஒன்னும் தப்பு இல்லை சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் இன்னொரு முக்கியமாக சொல்லிடுறேன் இந்த ஹேர்ஸ்டைல் வீடியோக்காக நான் வந்து என் ஹேர் வந்து எந்த ஸ்டைலுமே பண்ணல அண்ட் கண்டிஷனர் போட்டு கூட நான் வாஷ் பண்ணல இதுக்காகவே தான் ஏன்னா எல்லாருடைய ஹேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நான் அப்படியே சும்மா ஹேர் வாஷ் பண்ண ஹேர் தான் எதுவுமே அப்ளை பண்ணல சீரம் அப்ளை பண்ணல ஹீட் யூஸ் பண்ணல அண்ட் எது பார்த்தீங்கன்னா ஒரு வேவி ஹேர் கேர்லி ஹேர் கலந்த மாதிரி ஒரு ஹேர் ஓகே ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஹேர் தான் எனக்குமே ஃப்ரிசி பிரச்சனைலாம் இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ ஹேர் ஸ்டைல் அப்படின்றதுனால ஆப்வியஸாக சீப்பு ஸோ மோஸ்ட்லி நான் வந்துட்டு இந்த பெரிய பழு சீப்பு வச்சே நான் வந்துட்டு வாரிடுவேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது வந்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் டிக் டிக் கிளிப்பு ஸோ ஒரே ஒரு பேர் போதும் அதாவது ரெண்டு கிளிப் போதும் நாலு கிளிப்பு ஆறு கிளிப்பு அதெல்லாம் எதுவுமே தேவை எண்ணி ரெண்டு இது ஒன்று அது போதும் அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் ஸோ சைஸும் உங்கள் இஷ்டம் தான் எந்த ரப்பர் பேண்ட்னாலும் வச்சுக்கலாம் அடுத்து இந்த மாதிரி கிளிப் ஓகே ஸோ இந்த கிளிப்பும் பார்த்தீங்கன்னா இதுவுமே எந்த சைஸ்னாலும் வச்சுக்கலாம் ஒன்றே ஒன்று கூட போதும் எனி சைஸ் அடுத்து இந்த பனானா கிளிப் ஓகே ஸோ இது மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் நான் எப்போதுமே இதை யூஸ் பண்ணுறேன் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வெளியே போகும்போது கூட மோஸ்ட்லி இது மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிவர்சலானது மோஸ்ட்லி எல்லாரும் போடுறது தான் ஃப்ரண்ட் பஃப் ஸோ அதுதான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ காலை கிளம்பு நேரத்தில் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன வகுட் எடுப்பீங்களோ அந்த வகுட் எடுத்துக்கோங்க நான் யூஸ் எப்போவுமே இந்த சைடு தான் இருக்கும் ஸோ நான் அது வந்து எடுத்துட்டேன் ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹாஃப் ஆஃப் த ஐப்ரோலேருந்து இங்கேயும் அண்ட் இங்கே ஹாஃப் ஆஃப் த ஐப்ரோலேருந்து இங்கே ஓகேயா ஸோ இதுதான் இந்த இது ஓகே ஸோ இந்த இதுதான் நீங்கள் எடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வரலாம்னு பிரச்சனை இல்லை சப்போஸ் உங்களுக்கு என்ன மாதிரி மேட்டு நெத்தி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு லைன் மட்டும் வந்துக்கலாம் ரொம்பவும் வெளியே வந்துடாதீங்க ரொம்பவும் உள்ளே போயிடாதீங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது கரெக்டாக இப்படி இருக்கு அண்ட் இங்கேயும் பாருங்கள் இங்கே இருக்கு இது எப்படி எடுத்துக்கோங்க அண்ட் இந்த இடத்துல இப்படி வாரிக்கோங்க இது இருக்குல்ல இந்த இடத்துல ஸோ இதை ஒரு சுத்து அண்ட் இன்னொரு சுத்து அவ்வளோதான் இப்படி வைங்க இப்படி எப்பவுமே இப்படி இழுத்து வச்சு இப்படி குத்தாதீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு பாருங்க பயமா இருக்குல்ல இப்படி முன்னாடி புஷ் பண்ணுறேன் தெரியுதா இது இருக்குல்ல இப்படி முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் மிரர் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சுற்று சுற்றியாச்சு இந்த இடத்துல இப்படி புஷ் பண்ணிட்டேன் தெரியுதா உங்களுக்கு இப்படி இருந்ததுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் நான் சொன்ன ரெண்டு கிளிப்பா அதில் ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து போடுறேன் செகண்ட் கிளிப்பையும் இப்படி போடுறேன் ஆக்சுவலி ஒரு கிளிப்பே போதும் எனக்கு பஃபுக்கு பட் இருந்தாலும் சில பேருக்கா இப்படி கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் ஒரு மாதிரி இருந்தால் சும்மா இப்படி ஃபிங்கர்ஸ்லேயே இப்படி கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டு அண்ட் இந்த கிளிப்பையுமே கொஞ்சம் இப்படி முன்னாடி முன்னாடி கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா அழகாயிரும் உங்கள் காலேஜுக்கு அலவுடு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர்லாம் நல்லாவே அலவுடு அப்படின்னா நல்லா சில்கியாக இருந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இப்படியே வாரிட்டு இப்படியே விட்டுடலாம் இப்படி இந்த ரெண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பஞ்ச் வரும் ஓகே இந்த சைட்ஸ் மட்டும் சொல்கிறேன் இந்த சைடு மட்டும் இப்படி சும்மா இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே ஒன்று வரும் அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒன்று இந்த சைடு இங்கே ஒன்று வரும் அதை ரெண்டுத்தையும் இப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போங்க ஐம் சாரி கைஸ் எனக்கு பின்னாடிலாம் எடுக்க முடியல இப்படி இப்படி வச்சுக்கிறேன் இந்த கிளிப் இருக்குல்ல இதை வந்து இந்த சென்டரில் போட்டுறேன் ஓகே போட்டுட்டு இப்படி விட்டுறாதீங்க இதை கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி இழுத்து விடுங்க அண்ட் இங்கே முன்னாடி முடியும் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அண்ட் இதையும் கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணிக்கோங்க ஹேர் ஸ்டைல் டன்
ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி இருக்காது, ரொம்ப டைட்டாக போட்ட மாதிரி இருக்காது. ஷார்ட் டு மீடியம் ஹேர் லென்த் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, என்றைக்காச்சும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்லி கேர்லியாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ ட்ரெஸ் வந்ததுமே கொஞ்சம் லைட்டாக ட்ரெடிஷ்னல் வேற இருக்காது, இருந்தாலும் அந்த ஒரு கேர்லி லுக் கொடுத்துரும். ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ன்றது, நான் எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து போடுற ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்த ஒரு ஹேர் ஸ்டைல். அண்ட் ஆல்ரெடி இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் இதில் வந்து உங்களுக்கு இப்போ நான் போட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த பார்ட்டிஷனுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து நான் இப்படி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், இந்த ஹேர் எடுத்துக்கிறேன். அடுத்து பக்கத்துலேயே அதே மாதிரி கொஞ்சமாக இப்படி இந்த ஹேர் எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் எடுத்தது, இது செகண்ட் எடுத்தது. செகண்ட் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு அந்த பக்கம் தூக்கி போடுறேன், ஃப்ரண்ட் ஒன்னை ஃப்ரண்டில் கொண்டு வரேன், அப்புறம் திருப்பி ஒன்னை பின்னாடி கொண்டு போகிறேன், செகண்டை இங்கே கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஒன் இங்கே இருக்கு, டூ இங்கே இருக்கு. திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறேன், அதே மாதிரி அந்த ஒன் கூட போய் சேர்க்குறேன், டூவை வந்து ஒரு சுற்று சுற்றுறேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் புதுசாக ஒன்று எடுப்போம், அந்த ஒன் கூட சேர்ப்போம், ஒரு சுற்று சுற்றுவோம். ஸோ இதுதான் இந்த ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாகவே நம்ம இதுதான் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு இருக்கா, சும்மா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றுக்கேன். இந்த ரெண்டுத்தையுமே ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அதை அப்படியே இங்கே பின்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுவேன், அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்கான ஹேர் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்டாண்டுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் மோடில் போயிடும். ஸோ அகடுக்கு ஃபர்ஸ்ட் நான் கோம் பண்ணிக்கிறேன். இந்த வகுடுக்கு பக்கத்தில் ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், அடுத்து செகண்ட், இது இது ஒன், இது டூ. டூ எடுத்து ஒன்னுக்கு பின்னாடி போட்டு ஒன்னை முன்னாடி கொண்டு வரேன், திருப்பி ஒன்னை வந்து பின்னாடி போ வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன் வந்து பின்னாடி இருக்குது, டூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இனிமேல் டூக்கு வந்து வேலையே கிடையாது, டூக்கு வந்து வேலையே கிடையாது, இந்த ஒன்னுக்கு தான் எப்போவுமே வேலை நம்மளுக்கு. ஸோ புதுசாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், ஒன் கூட சேர்க்குறோம், ஒன் கூட சேர்த்தாச்சு, இப்போ டூ ஒரு சுத்த சுத்தம். புதுசா எடுக்கிறோம், ஒன் கூட சேர்க்குறோம், டூ ஒரு சுத்த சுத்தியாச்சு. இத அப்படியே எடுத்துட்டு போறோம், பின்னாடி எடுத்துட்டு போறோம். இங்க அதே மாதிரி சென்டர்ல அந்த செகண்ட் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். தெரியுதா, இந்த ஒரு ஒரு ஸ்டாண்டாக நம்ம எடுத்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஃப்ரண்டில் ஹேரை இழுத்துக்கோங்க. இந்த என்ன மாதிரி ஃப்ரிஸி ஹேராக இருந்தால் இப்படி இந்த ரெண்டு இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப புஃப்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் சில்கி ஸ்ட்ரைட் ஹேர்னால் இப்படி இருந்துடும், ஒன்றுமே தெரியாது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வாரிட்டாலும் இப்படி நிற்கிறதுல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இது நம்ம ஸ்டைலுக்கு விட்ட முடி இங்கே இருக்கட்டும், இந்த இடம் இந்த ரெண்டு இடம் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அண்ட் இங்கேயும் இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த இந்த இப்போ இந்த ரெண்டையும் அப்படியே பின்னாடி சென்டர் கொண்டு போயிட்டு நம்மளோட இந்த கிளிப் இருக்குல்ல, இதை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இதோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், ரொம்பவும் பறக்காது, ரொம்ப ஃப்ரீ ஹேர் விட்ட மாதிரி இருக்கும், சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டினதுனால இவ்வளோ நேரம் ஆச்சு. அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சைட் பஃப். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் பஃப் வச்சோம்ல, ஸோ அதே தான் இப்போ நம்ம கொஞ்சம் சைடாக வைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ எடுத்து அதே மாதிரி தான் அந்த ஹாஃப் ஹாஃப் ஐப்ரோஸ்லேருந்து செக்ஷன் எடுத்துக்கோங்க. அதே தான் இப்போ என்ன பண்ணணும்னா, இது இப்படி சைடாக கூட்டுப்போம், அவ்வளோதான் வேலை. ஸோ அதே ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் தான். ஓகே, நம்ம இப்படி சைடாக எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள் இஷ்டம் தான், நான் வந்து என்னோட ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இப்படி சைடாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா தெரியுதா உங்களுக்கு, இது ஃபுல்லாக இப்படி இந்த பக்கம் வந்திருக்கு. இது என்ன பண்ணும், அதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றியாச்சா.
சுத்திட்டு இப்படியே வைக்க கூடாது, கொஞ்சம் லைட்டா இப்படி புஷ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பாருங்க. சோ இதை வந்துட்டு இப்படி கொஞ்சம் இப்படி புஷ் லைட்டா புஷ் பண்ணிட்டு, எனக்கு இந்த ஹேர்ஸ்டைலுக்குலாம் ஒரே ஒரு கிளிப்பே போதும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தெரியற மாதிரி இருக்குமா, ஸோ அங்க நம்ம ரெண்டுலாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றே போதும். இப்போ மீதி இருக்கிற ஹேரை வந்துட்டு நான் வந்து யூஸ்வலாக பனானா கிளிப் போட்டுருவேன். நல்லா ஹை போனி போட்டு பனானா கிளிப் போட்டுருவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹை இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹை இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ என்னோட பனானா கிளிப் நான் எடுத்துட்டேன். இங்கே ஃப்ரண்ட்டில் நான் வழக்கம் போல் கொஞ்சம் இழுத்து விட்டணும். இங்கே முக்கியமாக இந்த இடத்துல ஏதாச்சும் முடி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடுங்க, ஏன்னா ரொம்ப அமுங்கமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பனாட்டில் போனால் டைட்டாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுருங்க. ஸோ அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து எனக்கு சுத்தமாக முடி இப்படி மேலே தூக்குறதே எனக்கு பிடிக்காது, எனக்கு வந்து எப்பவுமே பார்ட்டிஷன் இருந்தே ஆகணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறவங்களுக்கு, அப்படி பிடிச்சவங்களுக்கான ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ நீங்கள் எந்த பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இதுக்கு சைடு தான் நல்லாயிருக்கும். ஒன்று நான் வந்து எப்போ லெஃப்ட் சைடில் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வேணா ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட் ஏதாச்சும் ஒரு சைட் வந்துட்டு சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இப்படி ஒரு லைன், அதாவது உங்கள் சென்டர் ஆஃப் த இயர் இருக்குல்ல உங்களுடைய காது, இந்த காதோடைய இந்த சென்டர் பார்ட் அது வரைக்கும் ஒரு லைன். ஓகே, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இந்த மீதி இங்க பின்னாடி இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த முடியை இப்படியே வாரிக்கோங்க. ஹாஃப் ஐப்ரோல இருந்து அப்படியே சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க பஃபுக்கு கொஞ்சம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, ஸோ இப்போ எடுத்தாச்சு. இதை வந்துட்டு அதே மாதிரி தான் 1, 2 இந்த சுற்றி சுற்றிட்டு, பட் இதுக்கு வந்து ரொம்ப ஹைட் ஏற்றாதீங்க, கொஞ்சம் நார்மலாகவே இருக்கட்டும். ஏன்னா அப்புறம் ஒரு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் மாதிரி ஆயிரும், காலேஜ் வேறு இருக்குது. ஸோ சுற்றியாச்சு, ஸோ சுற்றி இப்படி பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி டிக் டிக் கிளிப்பு வச்சு இங்கே செக்யூர் பண்ணுறேன். இன்னொரு டிக் டிக் கிளிப், இன்னொரு டிக் டிக் டிப் வச்சு இப்படி செக்யூர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மீதி இருக்கிற ஹேரை இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி சென்டர் எடுக்கும் போது இப்படி வலிச்சு இப்படி கொண்டு போகாதீங்க, ஞானப்பழம் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி மேலே தூக்கி இப்படி விடுங்க. ஸோ இதை இப்படி மேலே தூக்கி இப்படி, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பக்கம் இருக்கிறத இப்படியே எடுங்க, இப்படி எடுத்துட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குல்ல இது இப்படி எடுத்துட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி சிலுப்பும், கொஞ்சம் அப்படி கை வச்சு கை வச்சு, இல்லை சீட் வச்சு கூட நீங்கள் இப்படியே சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போது இந்த இடத்துல இப்படி புஷ்ன்னு இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வரல நல்லா சில்கியான ஹேர்னா இங்கே விட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி நான் பின்னாடி சென்டராக வைக்கிறேன், வச்சுட்டு இந்த கிளிப் வச்சு போட்டுருக்கோம். அண்ட் இப்போ நம்ம இழுத்து போட்டிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் இப்படி ஃப்ரெண்டில் அப்படி புஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர்ஸ்டைல் அவ்வளோதான் பாருங்கள். நம்ம வந்து கோடும் எடுத்தாச்சு, பஃப்பும் வச்சாச்சு, அண்ட் ஃப்ரீ ஹேரும் விட்டாச்சு. ஸோ ஆல் நீட்ஸ் டன். ஹோப்ஃபுல்லி நான் இன்னும் பார்க்க காலேஜ் போன மாதிரி இருக்கேன். வணக்கம். நான் வழக்கம் போல் ஒரு குட்டி கிளிப்பிங்கை தொலைச்சிட்டேன், ஆனால் ரொம்ப பெரிய கிளிப்பிங் கிடையாது, குட்டி கிளிப்பிங் தான். ஸோ நான் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதி வந்து உங்களுக்கு அது வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு இப்படி தூக்கி போட பிடிக்காது, எனக்கு கண்டிப்பாக பார்ட்டிஷன் வேணும் அப்படின்றவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைடு தான் வந்து அழகாக இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைட் இல்லை ரைட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுங்கன்னா இப்படி ஒரு பக்கத்தில் இப்படி எடுங்க. என்னன்னா இந்த ஒரு இந்த எலும்பு இன்னமும் இருக்குல்ல அது வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ அந்த வரைக்கும் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1, 2 சும்மா சின்னதாக அப்படி சுற்றிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இழுத்து குத்தாமல் இப்படி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்டில், ரொம்பவும் வேண்டாம் லைட்டாக வச்சுட்டு. இது வந்து கொஞ்சம் கிளிப் வந்து ஃப்ரெண்ட்லேயே தான் நம்ம வந்து குத்திடுவோம், ரொம்ப பின்னாடி எடுத்துகிட்டு போக மாட்டோம்.
இந்த பக்கமும் அதே மாதிரி தான். பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க கோடே வந்து எனக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. நான் இங்க இருந்து கொஞ்சமா இதோ இவ்வளவுதான் எடுக்கிறேன், இந்த அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு சுத்து சுத்திட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ரொம்ப இழுத்து வச்சு குத்தாம கொஞ்சம் லைட்டா அப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு. ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சு மீதி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ என்னன்னா மொத்தமாக எல்லா ஹேரி ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு வந்துட்டு ரைட் சைடு வந்து ரொம்ப கன்வீனியன்ட், எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ரைட் சைடு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடு உங்களுக்கு எது செட் ஆகுமோ எது பிடிக்குமோ எடுக்கலாம். ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப லோ வேண்டாம், கொஞ்சம் ஒரு மீடியமாக வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இங்கே இப்படி இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர்ஸ் எதாவது இருந்தால் இங்கே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் காட்ட போகிற ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பர் பேண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும்தான். ஸோ என்னென்னா மொத்த ஹேரையும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்படி பின்னாடி இந்த அடியில் சென்டரில் இருக்கிற முடி இதை மட்டும் இப்படி இறக்கி விட்டுறோம். ஓகே, என்ன கான்செப்ட்னா இப்படி இதோட சென்டரிங் வரும்ல அந்த முடியை மட்டும் நான் கீழே இறக்கிட்டேன், தெரியுதா? ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைட் முடி தெரியாது, பட் லைட் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ராண்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மீதியே விட்டுட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஒரு பொனி கொடுக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், ஸோ இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டு மீடியம் ஹேர் லென்த் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஸோ போட்டாச்சா, இப்போ இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கலாம், இங்கேயும் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு இப்படி நீட்டாக இருக்கா? ஸோ வந்து ஒரு போனி, ஒரு சிங்கிள் போனி போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது, பட் இங்கே பாருங்கள். ஸோ டபுள் போனி, ஆனால் பின்னாடியும் நீட்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்லையும் பார்க்க நீட்டாக இருக்கும், காலேஜ்க்கு அழகாக இருக்கும். அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கிளிப் மட்டும் வச்சு, இது பேர் நான் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த கிளிப் மட்டும் வச்சு என்னென்னா எந்த எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்படி வாரி இப்படி வச்சுருங்க, இந்த இப்படி இந்த இடத்துல கை விடுங்க, இப்படியே எடுத்துகிட்டு போங்க, சென்டரில் வைங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலாக சொல்லி தெரியாடி அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா சீரியஸாக நம்மளுக்கு கிளம்புற அவசரத்தில் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். நான்லாம் எங்கள் அப்பா கூட டூ வீலரில் பஸ்ஸை பிடிக்க போகிற கேப்பில் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே பண்ணிடுவேன், சீப்பு கூட இல்லாமல். அவ்வளோதான், டன் பாருங்கள். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நீட்டாக கோம் பண்ணி வாங்கிக்கலாம், சிம்பிள் டன், ஒன்றுமே இல்லை, கிளிப் எதுவுமே கிடையாது. ஃபைனல் ஹேர் ஸ்டைல் நான் சொல்லிடுறேன். எந்த பார்ட்டிஷனும் அதே மாதிரி வழக்கம் போல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டர் ஆஃப் தி இயர் வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் எடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா ஹைட் இப்படி தூக்கிக்கோங்க, வச்சுட்டு அதே மாதிரி இன்னும் சுத்திட்டே இருங்க. இன்னும் சுத்த மட்டும் பார்த்து இன்னும் கொஞ்சம் சுத்திட்டே இருங்க. இங்க ஃபுல்லா உங்களுக்கு ரோலிங் தெரிஞ்சிச்சா இப்போ இதை இப்படியே வைங்க. பார்ட்டிஷன் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்டர் ஆஃப் த இயர் வரைக்கும் அதே மாதிரி ஹைட் இவ்வளோ தூரம் கூட்டு போகிறேன். அதுக்கப்புறமா இப்படி ரோல் பண்ணுறேன். சும்மா நீங்கள் ரோல் பண்ண பண்ண பாருங்கள், இங்கேயும் ரோல் ஆகிட்டே வரும். ஓகே, போதும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே பின்னாடி வச்சு பின் பண்ணிக்கிறேன். இது இப்படி இருக்கா? இப்படினாலும் விட்டுருலாம், இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி வச்சு குட்டி கிளிப்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு லோ போனி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஹை போனி நல்லா இருக்காது, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைலுக்கு போயிடுது. வச்சு நான் ஒரு லோ போனி போட்டுக்கிறேன், அவ்வளோதான் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் நான் சொல்லிட்டேன். நான் எத்தனை எக்ஸ்ட்ரா சொன்னேனா கம்மியாக சொன்னேன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ உங்கள் லேப்புமே இந்த எல்லா ஹேர்ஸ்டைலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது, பட் இதை பார்த்தோன்னா ஆமாம் இல்லை இதை கூட பண்ணலாமே நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலாம். ஸோ உங்கள் லேப்க்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ், டீன் கேர்ள்ஸ் வேற யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய் பாய். எந்த கோல் எடுப்பீங்களோ எடுத்துக்கோ நீங்க. ஓகே ஓலா சும்மா தாலே தாலே ஊ அடுத்து என்ன ஹேசல் பண்ணலாம் வந்துட்டேன். பாய் பாய். ஹாய் ஹாய் பிரேமு. காலைல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர